ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்னனூர் இந்திய தேவசபின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 10வது மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து சகல நன்மைகளையும் உங்களுக்கு கிடைக்க உதவி செய்வாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசிப்போம். 9வது சங்கீதத்தினுடைய 4வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதா? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? வழக்கை தீர்க்கிறவர். லேலுயா. ஸோ இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ஏன்னா இன்னைக்கு இருக்கிறதான கோர்ட்டு, இன்னைக்கு இருக்கக்கூடிய வக்கீல் பார்த்தே அப்படின்னா வழக்கை இழுத்துக்கிட்டே இருக்காங்க, சவால் இருக்கிறாங்க. சோத்திரம். நம்ம வக்கீலும் ஆப்போசிட் பார்ட்டியுடைய வக்கீலும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்று போல் டீ சாப்பிடுதான், எல்லாம் பண்ணுதான். எப்படி வளர்க்க முடியும்? வழக்கு இழுத்துக்கிட்டே போகுது. பாஸ்டர், நான் இது என்னுடைய பிரச்சனை யார்கிட்ட சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நியாயமே இல்லாத தீர்ப்புகள் சோதரன், நியாயமே இல்லாத பிரச்சனைகள். மனம் கலங்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம், என் வழக்கை யார் யார் தீர்ப்பா? இயேசு சொன்னார்ல லூக்கா 18ல், ஒரு விதவை இருந்தார், அந்த ஊரில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் எப்படிப்பட்ட பார்ட்டி? ஆண்டவருக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான். அவன்கிட்ட எப்படி நியாயம் கிடைக்கும்? ஆனால் அவன் விடலை பாருங்க, அவள் போயிட்டே இருந்தான். ஏ என் பா எனக்கும் என் பக்கத்து வீட்டுக்காரிக்குள்ள பிரச்சனையை தீருங்க, எனக்கும் என் பக்கத்தில் உள்ள பிரச்சனையை தீருங்க, எதிராளிக்குள்ள பிரச்சனையை தீருங்க. கடைசியில் வழி இல்லாமல் இவன் தொந்தரவுப்படுத்தாமல் இருக்கணும், அதுக்காக செய்திருப்பான்னு இயேசு முடிக்கிறேன். ஆனால் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்ய கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய வழக்கை தீர்க்கிறார். நம்ம ஆண்டவர் வழக்கை இழுக்கவே மாட்டார், வச்சிருக்கிறார். பிரைஸலாட். நல்ல தீர்ப்பு கிடைக்கலையே, கிடைக்குமா அப்படின்னு இருக்கேன். நீங்கள் வழக்கை ஆண்டவர், உங்கள் பிரச்சனை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அதான் சங்கீதக்காரன் தாவீது சொன்னால், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார் அப்படின்னா நீதிமானை ஒருபோதும் தள்ளாடும். அதுக்கு அர்த்தம் என்ன? இப்போ வழக்கை முடித்து தருவார். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். நம்ம பிரச்சனை ஆண்டவர்கிட்ட வைத்தால் போதும், அவர் நம்முடைய வழக்கை என்ன செய்வார்? அவர் எடுத்துக்கொள்ளும். ஓம்பு நீயா பாரசமாக்க, கர்த்தர் மேல் வைத்து விடு. இந்த உலக சரியான தீர்ப்பு சொல்லாது, இந்த உலக சரியான வழக்குகளை சரியாக தீர்க்காது. பாருங்கள், யோவான் 8ல் வாசிக்கிறோம் இல்லையா, வாசிக்கிற ஒரு ஸ்தோத்திரம். விபச்சாரத்தில் கையுமிழியுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து நிப்பாட்டினதை பார்க்குறோம். என்ன நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா, இவன் அவ்வளோ பேரும் யோக்கிய மாதிரி இயேசுநாதருக்கு ஒன்றும் தெரியாதமே வந்து நிப்பாட்டி, நாளுக்கு ஒரு கல்லையும் எடுத்து இவ அந்த ஸ்திரியை பிடிச்சி கொண்டு வந்து நிப்பாட்டி, ஆண்டவரே நீர் என்ன சொல்லிது? அமைதியாக எழுதிக்கிட்டே இருந்தார். திரும்ப ஓயாம உடனே அவங்களை பாவம்லாம் கல்லறிஞ்சால் ஒரு பையனையும் காணும். வழக்கு எப்படி இருக்கு பார்த்தியலா? அவளோடு விபச்சாரம் பண்ணவன நிற்கான் சோத்திரம். ஆனால் யாரைத்தான் குற்றவாளியாகி கொண்டு வருகிறான்? அந்த ஸ்திரியைத்தான். ஏன்னா அநேகர் என்ன செய்யல? பிடிபடலை. இன்றைக்கி நிறைய கள்ளமாறு இருக்காங்க. பிரைசலாட். செய்கிறதெல்லாம் அநியாயம் செய்து, தான் தான் அநியாயம் செய்தன்னு தெரிஞ்சாலும் என்ன செய்வான்? அடுத்தவனை குறைசாட்டுவான். சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது நியாயத்துக்கே காலம் இல்லை. ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றையும் சிந்திக்கும் போது மனம் அதிகமாய் பாரப்படுகிறது. ஸ்தோத்திரம். காரணம் என்ன? வழக்கை தீர்க்கவும் மாட்டான், வழக்கில் நியாயமும் ஈடுபடாது. நீதிமான் குற்றவாளியாக தீர்க்கப்படுகிறான், குற்றவாளி நீதிமானாக்கப்படுகிறான், தோற்றவன் ஜெயித்தவனாக்கப்படுகிறான், ஜெயித்தவன் தோற்றவனாக மாற்றப்படுகிறான். எவ்வளவு அநியாயம் பார்த்தீங்களா? அதுதான் பவுல் எழுதினார், கடைசி நாட்களில் கொடிய காலம். மனுஷர் எப்படி வருவாங்க? தற்பிரியராய், தான் தான், நான் தான், நான் தான் அப்படிங்கிற கூட்டம்தான் எழும்பும். ஒருவேளை அவங்க எடுக்கிற முயற்சி கூட சக்சஸ் ஆகலாம். ஆனால் தேவன் ஒரு நாளை வைத்திருக்கிறார், செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்வேன். அது வரைக்கும் தாவீதுக்கள் பொறுத்து தான் ஆக வேண்டும். தேவனுடைய பிள்ளையை நீ கவலைப்படாத, கொஞ்சம் பொறுமையாக. அவர் இரவும் பகல் தம்மை நோக்கி கூப்பிடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து சீக்கிரம் நியாயம் செய்வார் என்று சொல்லப்பட்டது போல, இன்றைக்கு உன் எதிராளிட்ட உனக்கு நியாயம் கிடைக்கலாம். நியாயம் செய்ய வேண்டியவர்கள் யார் பாருங்கள்? ஸ்தோத்திர வக்கீல்கள், ஜட்ஜிகள் என்ன செய்கிறாங்க? அநியாய தீர்ப்பு. தான் செய்ய போகிறது நியாயமில்லை என்று தெரிந்தும் அதை நியாயப்படுத்துகிற கூட்டங்கள்
உலகத்தில் இல்லை, ஸ்தாபனங்களிலும் இருக்கிறது, சபைகளிலும் இருக்கிறது. நீ மனம் கலங்க, குடும்பங்களிலும் இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம், தேவன் நம்முடைய வழக்கை நிச்சயம் தீர்ப்பார். அதனால தான் யோபு சொன்னால், யோபு 16:21 இங்கே வாசிக்கட்டும். ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனுடைய மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாக இருக்கும். பாருங்க, அவன் நலமாக இருக்கும் என்று சொன்னான். ஏன்னா யோபுடைய நிலைமையை பற்றி அவருக்கு நல்லா தெரியும் இல்லையா? அவர் வழக்காடினார். சாத்தானுக்கு தேவன் நடக்கிற ஒரு பெரிய போராட்டம், கைவிட்டாரா யோபுவை? கைவிடலாம். அவன் வழக்கை தீர்த்தார். எப்படி தீர்த்தார்? 42:10 வாசிக்கிறோம். யோபு 42:10 வாசிக்கிறோம். கர்த்தர் யோபின் சிறையிருப்பை என்ன செய்தார்? திருப்பினார். வாசிங்க. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் 42:10 யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் கொடுத்தார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அதே போல நீங்கள் எழுந்த பண்ணி எல்லாவற்றையும் உங்களுக்கு வழக்கு, உங்களுடைய வழக்கை தீர்த்து இரட்டிப்பான நன்மைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் பரலோக பிதாவே, இவர் வழக்கை தீர்க்கிறவராக இருக்கிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிதாவே, வேதத்திலே அநேகருடைய வழக்கை தீர்த்த தெய்வம், எங்களுடைய வாழ்க்கை அநேக வழக்கை தீர்த்து வைத்திருக்கு. இந்த அனுதின கண்மத்தை நீ கேட்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையும் எந்த காரியத்திற்காய் நியாயம் கிடைக்க வேண்டும், ஒரு தீர்ப்பு வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒவ்வொரு வாழ்க்கையில் அந்த வழக்கை தீர்த்து சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கப் போகிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். இயேசுவின் நிமித்த ஜபங்களில் ஜீவ நல்ல பிதா. ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கல்வி சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.